குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். கவி சக்கரவர்த்தி கம்பரின் அழகிய தமிழில் அற்புதமான ஓமைகளோடு கூடிய ராமகாவியத்தை நாம் கேட்டு வருகிறோம். ராமகாவியத்தை கேட்பதனால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் நமது இல்லங்களில் நிறைந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். ராமபிரான் தண்டகாரண்யத்தில் தனது மனைவியுடனும் இளைய பெருமான் லக்ஷ்மணனோடும் பயணிக்கிறார். அந்த நேரத்தில் முனிவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. இது முனிவர்கள் பெற்ற பெரும்பேறு அப்படின்னு தான் சொல்லணும். முனிவர்களை அவர் வணங்குகிறார். முனிவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாகிறது. விராதன் என்கின்ற அசுரன் வதம் செய்யப்பட்ட அந்த நிகழ்வு குறித்து அவர்கள் தெரிந்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர்களுக்கு சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமபிரான் அங்கே வந்தது பார்த்தோன்னா மகிழ்ச்சி உண்டாகிறது. ஒரு புதிய நம்பிக்கை வெளிச்சம் அவர்களுடைய மனதில் உண்டாகிறது. அவர்கள் தங்களுடைய கவலைகளை எல்லாம் கொட்டி தீர்க்கிறார்கள் ராமபிரானிடம். ராமபிரான் கேள்விகளை கேட்கிறார். உங்களுக்கு இவ்வளவு துக்கம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னா, அசுரர்கள் எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய நெறிமுறைகளை நாங்கள் பின்பற்றவே முடியவில்லை, யாகம் வளர்க்க முடியவில்லை, பிராமணனாக வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம், தர்ம நெறியே எதுவுமே தெரியாமல் இரக்கமற்ற அசுரர்கள் எங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த தகவல்களை சொல்லி, எங்களால் தேவேந்திரன்ட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை தோணுது அப்படின்ட்டு பார்த்தா கூட, தேவேந்திரனே அப்படிப்பட்ட அசுரர்களுக்கு, கொடும் பாவிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும்போது நாங்கள் யார்கிட்ட தான் போகிறது, எங்களுக்கு எப்போதான் நற்கதி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ராமா, ரகுகுல தோன்றலாக இருக்கிறாய், சூரிய வெளிச்சம் போல நீ இங்கு வந்து சேர்ந்திருக்கிற, எங்களுடைய மன இருளை போக்கக்கூடிய பகவான் தவத்தில் நாங்கள் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நீ எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். இப்போது ரவிகுலத் தோன்றல் என்று ராமபிரான் என்ன பதில் அளிக்க இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முனிவர்களை தேற்றுகிறார் ராமபிரான். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் முதல்ல வேணும். அதுக்கப்புறம் தான் செயல்பாடுகள். அந்த வார்த்தையே மிகுந்த பலம் கொடுக்கும். அந்த பலத்தை உடனடியாக கொடுக்கிறார். தேற்றிவிட்டு, கவலையை விடுங்கள், உங்களுக்கு இடர் புரிபவர் எவரே ஆயினும் அவர்களை வேறு அண்டத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் விடேன். அவர்கள் என் அம்புக்கு இரையாவது தின்னம் அஞ்ச வேண்டாம் என்று கூறுகிறார். வேற ஒரு கிரகத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அண்ட சராசரங்கள் படைக்கப்பட்டதே அந்த பகவானால், அவருக்கு எங்கே யார் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது நீ எந்த மூலையில் போய் அந்த அசுரர்கள் கூட்டம் ஒளிந்து கொண்டாலும் சரி, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், இப்படிலாம் அட்டூழியம் பண்ணக்கூடியவர்களை நான் ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு. இது வந்து சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஒரு மாஸ் டயலாக் மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ராமபிரான் எவ்வளவு இந்த முனிவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை காரணமாக, எப்போ வந்து தர்மம் அழிகிறதோ, தர்மத்திற்கு எப்பெல்லாம் பங்கம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தான் இங்கே ராமர் அப்படி ஒரு கோபாவேசமாக அவர் இந்த வார்த்தைகளை கூறுகிறார். உங்களுக்கு இவ்வளோ அட்டகாசம், மக்கள், அதாவது மக்களுக்கு இரட்சகனாக இருப்பவன், காப்பாளனாக இருப்பவன் தான் ஒரு சக்கரவர்த்தியாக, ஒரு மன்னனாக இருக்க முடியும், ஒரு தலைவனாக கூட அவன் தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே சக்கரவர்த்தி திருமகனாக வளர்க்கப்பட்ட அவர் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி, தசரத மகாராஜாவின் மகன் அப்படிங்கிறதுனால ஒரு சாதாரண மக்களுக்கு கூட, கடைநிலை மக்களுக்கு கூட தீங்குகள் விளையக்கூடாது அப்படிங்கும்போது, சதா சர்வகாலமும் பகவானை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷிமார்களுக்கு தவறு இழைக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. தன்னுடைய அந்த சத்திரிய குணம் எட்டி பார்க்க அந்த இடத்துல அவர் வந்து அப்படி ஒரு தேற்றுதலான வார்த்தைகளை கூறுகிறார். அஞ்சாதீர்கள் என்கின்ற நம்பிக்கையையும் கொடுக்கிறார். முனிவர்களை, என் தந்தை தசரத மகாராஜா மாண்டு போனதும், தாய்மார்கள் துயரமடைந்ததும், அருமை தம்பி என்னுடன் கஷ்டப்படவும், என் நகரத்து மாந்தர்கள் அளவற்ற துன்பமடைந்ததும், நான் வனம் போனதும் நான் செய்த புண்ணியத்தின் பலன் என்று நினைக்கிறேன். இதில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நடந்த தீயது அனைத்தையுமே பகவான் நல்லது என்கிறார். அதெல்லாம் என்னுடைய புண்ணிய பலன் அப்படிங்கிறார். ஏன்னா நான் காட்டுக்கு வந்து முனிவர்களாகிய உங்களுடைய தவத்துக்கு எந்த கோளாறும் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த அசுரர்களை எல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்று பரம்பொருள் அதனை உணர்ந்து கூறுகிறார். மேலோட்டமாக பார்க்கும்போது அப்பா செத்து போனது ஒரு பையனுக்கு நல்லதா,
அம்மா வந்து துக்கத்தில் தவிக்கிறது, மூன்று பேரும் விதவையாக மாறியிருக்கிறார்கள், அவங்களுடைய துக்கம் வந்து மகன் செய்த புண்ணியம் என்று கூறுகிறானே அப்படின்னு தோணும். இங்கே கம்பர் குறிக்கக்கூடிய வார்த்தைகளை மேலோட்டமாக படிக்காமல் ஆழமாக பரிசீலனை பண்ணும்போது நம்முடைய முன்னோர்கள் மூத்தவர்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயம் தள்ளி போகுதா, ஒரு விஷயம் நடக்காமல் தட்டி போகுதா, ஏதோ நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ அப்படிம்பாங்க. ஒரு கஷ்டம் வருதா, இதை விட ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் உனக்கு கையில் கிடைக்க போகுது, அதுக்கு தான் இது ஒரு சோதனையாக இந்த கஷ்டம் வருது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கம்பர் இங்கு இந்த விஷயங்களை ராமர் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அருமை தம்பி, என் கூட வந்து கஷ்டப்படுறான் இங்கே, என்னுடைய நகரத்து மாந்தர்கள்லாம் அங்கே அழுகை குரல் இன்னமும் என் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது, நாங்கள்லாம் காட்டுக்கு வந்துட்டோமேன்னு சொல்லி அங்கே புலம்பி அழுதுட்டுருக்காங்க, எல்லாரும் அளவற்ற துயரத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்கள், நான் வனம் வந்தது என்னுடைய புண்ணியத்தின் காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராமபிரான் கூறுகிறார். ராமபிரான் இப்படி சொன்னதும் முனிவர்கள் ராமா 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 என்று அப்படியே கை கூப்பி வணங்குகிறார்கள். அப்படியானால் நீ வனத்தில் வாசம் செய்ய வேண்டிய காலம் முழுவதும் இங்கேயே தங்கி எங்கள் துன்பங்களை நீக்கி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பேராசை துளிர் விடுகிறது. ராமபிரானை தங்களோடையே எப்பவும் வச்சுக்க மாட்டோமா? யசோதை வாழ்ந்த அந்த யாதவ குலத்து பெண்கள் எல்லாருக்கும், கோபியர் அனைவருக்கும் கிருஷ்ண பரமாத்மா மேலே அவ்வளவு ஒரு ஆசை. குழந்தை கிருஷ்ணரை தன்னோட வீட்டிலையே வச்சு கொஞ்ச மாட்டோமா, இந்த குறும்புக்கார கண்ணன் நம்மளோடையே இருந்துட மாட்டானா அப்படிங்கிற ஆசை எழுந்ததாக சொல்வார்கள். அவங்க வந்து மதுராவில் போய் அரசாட்சியில் கிருஷ்ண பரமாத்மா உட்காரணும்னு நிலை வரும்போது அந்த யாதவ குலம்னு சொல்லக்கூடிய அந்த பிருந்தாவனத்தில் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நந்தகோபர்லேருந்து யசோதா தாயார்லேருந்து மற்ற கோபியர் அனைவரும் துயரப்பட்டார்கள், எங்கள் கூடயே நீ இருந்துட மாட்டியா அப்படின்னு வருத்தப்பட்டார்கள் அப்படின்லாம் கதைகள் உண்டு. அதே மாதிரி இங்கே இவர்களுக்கு ஒரு ஏக்கம் உண்டாகிறது. இங்கே தான் ஏராளமான அசுரர்கள் இருக்காங்க, நீயும் வந்து இதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு சொல்கிற, எங்கள் கூடயே நீ இருந்துட்டா எப்போவுமே பரம்பொருளை தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் தமக்கு கிடைக்குமே என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ராமருடைய அந்த செயல்கள், அவருடைய நற்பண்புகள் அவர்களை அப்படி என்ன வைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. முனிவர்களே அப்படியே ஆகட்டும் என்று பகவான் அங்கு கூறுகிறார். இதுதான் அவர் வந்து கொடுத்த வரம் போல இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இங்கேயே தங்கிக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே குகன் சொல்கிறான் இங்கேயே நீங்கள் தங்கிக்கோங்க, என்னுடைய அரசாட்சியை கொடுக்குறேன்னு அதை நிராகரிக்கிறாரு. ஏன்னா பயணங்கள் தொடரப்பட வேண்டும், பயணங்களால் அடையக்கூடிய லட்சியம் இலக்கு அடையப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் திருவருள். அதுதான் வந்து பகவானுடைய செயல் சங்கல்பம். அதனாலேயே இந்த அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அவதார நோக்கம் நிறைவேறப்பட வேண்டும் என்றால் அவர் அங்கு தங்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கிறது. அது புண்ணியத்தின் பலனாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ராமபிரானுடைய அந்த வாக்கு, அந்த இடத்துல நான் இங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி பேசுகிறார். அந்த இடத்தில் அவர்கள் 10 ஆண்டுகளை கழிக்கின்றனர். இந்த இடத்துல இந்த ஒரு லைனை படிக்கும்போது 10 ஆண்டுகள் ஒரு அரச குமாரன் தன்னுடைய மனைவியோடு எந்த விதமான வசதியுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ரிஷிகளோடு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வாழ்க்கை? அவங்களுக்கு அரண்மனை படோடவும் இல்லை, எந்த விதமான ஏவல் புரியக்கூடிய பணியாட்கள் இல்லை. தன்னுடைய மனைவி சீதாவோடு ஒருத்தர் வந்து குடிசை மாதிரி ஒரு ஆசிரமத்தில் வசிக்க முடியுது, ஒரு குடிலில் வசிக்க முடியுதுன்னா எவ்வளவு பண்பட்ட இதயம் அவர்களுக்கு இருக்கிறது, எவ்வளவு எளிமையை அவர்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள், அந்த எளிமையிலும் எவ்வளவு சுகம் காணக்கூடிய வாழ்வை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 10 வருஷம் இப்படியே போயிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் வந்து எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பின்னர் அகத்திய முனிவரை தரிசிக்க கருதி அந்த இடத்திலிருந்து நீங்குகிறார்கள். 10 வருஷம் வரைக்கும் ராவணாதி அசுரர்களுக்கு இன்னமும் அட்டகாசம் புரியறதுக்கு பகவான் வந்து இன்னும் பொறுத்து போகிறார் அப்படின்னு, அதுதான் வந்து உண்மையாக நடந்தது. அசுரர்கள் வதம் செய்யப்படுவதற்கும் ஒரு காலம் நேரம் இதெல்லாம் கூடி வரணும் அப்படிங்கிறதுக்காக 10 வருஷம் அங்கே காத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு இல்வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. அருமையான தம்பியோடு ஆனந்தமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு
அகத்தியர் இருக்கக்கூடிய குடிலை நோக்கி நகர்கிறார்கள். அகத்திய முனிவரை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருந்த ராமபிரானை நீண்ட தமிழால் உலகை நேமியின் அனந்த முனிவர் அகத்தியரே எதிர்கொண்டு வரவேற்றார். நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்த முனிவர், உலகையே அளந்த முனிவர், நான் அனந்த முனிவர்னு தவறாக சொல்லிட்டேன், அளந்த முனிவர் உலகையே அந்த மூன்று அடிகளில் எப்படி வாமன அவதாரமாக ஒரு குள்ள உருவத்தில் பகவான் அளந்தாரோ அதே மாதிரி இங்கு அகத்தியருக்கு அப்படி ஒரு சிறப்பு. அகத்தியர் குள்ள மனிதராக தோற்றமளித்தாலும் அவருடைய மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசு அப்படிம்பாங்க. அவரே எதிர்கொண்டு வரவேற்கிறார். அகத்தியருடனான ராமபிரானின் சந்திப்பு எப்படி இருக்கும்? தமிழால் பற்றுக்கொண்ட, தமிழ் மீது உயிர், அதாவது ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு பற்றுக்கொண்ட அகத்திய முனிவர் ராமபிரானை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளில் தமிழ் விளையாடும், அதை கம்பரும் அழகாக நமக்கு வர்ணனையாக கொடுத்திருப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த காட்சியை நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இந்த அழகிய மாலைப்பொழுது இனிய மாலைப்பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.